வணக்கம் மாணவர்களே, நான் உங்க பிரேம் கிரண். நீங்க இப்போ வந்துட்டு இருக்கிறது W2S அகாடமி சேனல். இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் மறக்காம இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்காங்க, அண்ட் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸ் அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். பார்ட் 1 அண்ட் 2 பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம இன்னைக்கு பார்ட் 3ல அதோட கண்டினியூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்ட் டூவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம். மெயினான டாபிக்ஸ், அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன், பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆனோட் அண்ட் கேத்தோட். இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது டாபிக் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன். ஓகே, நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேசுகிறோமோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு டாப்பிக்கை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷனையும் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆனோட் அண்ட் கேத்தோடையும் கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிட்டு ஃப்ரீக்வன்சியை நம்ம மாற்றி மாற்றி பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சி மாற்றுறப்போ இந்த கரண்ட்டோட சேஞ்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தேர்ட் கண்டிஷன் பாருங்களேன், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஃபார் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி சேச்சுரேஷன் கரண்ட் ரிமைன்ஸ் த சேம். ஸோ ஃப்ரீக்வன்சி என்ன தான் நான் சேஞ்ச் பண்ணாலுமே சேச்சுரேஷன் கரண்ட் மாற போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சேச்சுரேஷன் கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன். ஓகே, ஸோ அதனால இங்கே டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி நான் மாற்ற எது மட்டும்தான் மாறும்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்காங்க. அதாவது சேச்சுரேஷன் கரண்ட், டிஃப்ரெண்ட் சேச்சுரேஷன் கரண்ட் இஸ் ஃபார் அ டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன், பட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூசஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். Therefore, அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எனக்கு மாறிட்டே இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமா நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் ரொம்ப அதிகமா கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்ப இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஆக போகுதுன்னு பாத்துட்டீங்கன்னா சேச்சுரேஷன் கரண்ட் ரிமைன்ஸ் த சேம், பட் ஆனா வந்து பாத்துட்டீங்கன்னா ஃப்ரீக்வன்சி மாறுறதுனால இந்த இடத்துல ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறுது. கிராஃப் பாருங்களேன், நம்ம அங்க பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கும். பாருங்க, இந்த கண்டிஷன்ல நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஒன்னே ஒன்னுதான் இருக்கும், சேம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் பட் டிஃப்ரெண்ட் சேச்சுரேஷன் கரண்ட். இங்கே வந்து பார்த்துட்டீங்கன்னா சேச்சுரேஷன் கரண்ட் ரிமைன்ஸ் த சேம் பட் டிஃப்ரெண்ட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சின்ஸ் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ். அப்போ ஃப்ரீக்வன்சி மாற மாற நம்மளுக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலையும் நம்ம மாத்தி தான் ஆகணும். ஸோ கண்டிஷன் என்னன்னா, ஃப்ரீக்வன்சி நான் அதிகம் பண்ணினேன் அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னது, பர் செகண்டுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து ஆனோட் மேலே படுது. இப்போ ஒரு 500 எலக்ட்ரான்ஸ், ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஆனோட் மேலே படுது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எனக்கு கம்மியான ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தேவைப்படும். ஒரு 5000 ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஆனோட் மேலே படுது அப்படின்னா 500 விட அதிகமான ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுக்கணும். ஸோ விச் மீன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக அதிகமாக அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் எனக்கு அதிகமாகும். தேர்ஃபோர் இங்கே ஒரு ஒரு எலக்ட்ரானும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோட கைனெட்டிக் எனர்ஜி எனக்கு அதிகமாகிட்டே போகும் அப்படின்னு. ஏன்னா கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாகிறப்ப தான் அதோட நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு எனர்ஜி நம்ம அதிகமாக கொடுக்கணும். ஓகே, பட் ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி இன்டென்சிட்டியை பொறுத்து, இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷனை பொறுத்து மாற கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷனை பொறுத்து கைனெட்டிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகலை. அப்போ இங்கே என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், காப்பர், காப்பருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா யூவி லைட் வந்து பார்த்துட்டோம்னா அது மேலே அடிக்க சொல்கிறாங்க. பட் ஆனால் அதே காப்பருக்கு நான் வந்து ப்ளூ கலர் லைட்டோ இல்லை ரெட் கலர் லைட்டோ அடித்தேன் அப்படின்னா ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாக நடக்கலை. அப்போ காப்பர் வந்து சேம் மெட்டீரியல் தான், பட் ஆனால் யூவி லைட்டோட ஃப்ரீக்வன்சிக்கு காப்பர் வந்து பார்த்துட்டோம்னா ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட்டை எக்ஸிபிட் பண்ணுது, பட் ஆனால் ப்ளூ ஆர் ரெட் கலர் லைட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட் அதை எக்ஸிபிட் பண்ணலை. அப்போ என்ன சொல்கிறாங்க, மெட்டல்ஸ் எனக்கு எப்படி இருந்தாலும் ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட்டை எனக்கு எமிட் பண்ண வைக்கணும் அப்படின்னா அந்த மெட்டலுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்கும், அந்த ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மெட்டலை தான் நான் வந்து பார்த்துட்டோம்னா நான் சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, அப்போ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் என்ன, அப்போ காப்பருக்கு இப்போ கரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும்ல, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 Hz வச்சுக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். இதை காப்பருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி 40. அப்போது ப்ளூ கலர் லைட் ரெட் கலர் லைட்டுக்கெல்லாம் ஒரு ஃப்ரீக்வன்சி 35 வச்சுக்கலாம். ஸோ 35 அடிக்கிறப்போ இல்லை 39 வரைக்கும் இருக்கிறப்போ காப்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்டை எமிட் பண்ணவே இல்லை. பட் ஆனால் யூவி லைட் அடிக்கிறேன், யூவி லைட்டுக்கு 41 வச்சுக்கலாம். அப்போது காப்பரோடது 40, ஆனால் யூவி லைட்டுக்கு 41. அப்போ த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி விட அது எனக்கு அதிகமாக இருக்கா, அப்போ அந்த 40 அப்படிங்கிறது தான் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. ஒரு ஒரு மெட்டலுக்கும் மினிமம் வேல்யூன்னு ஒன்று இருக்கும், பாஸ் மார்க் மாதிரி, அதுக்கு மேலே எடுத்தால் பாஸ் அதுக்கு கீழே எடுத்தால் ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி மெட்டல் தேர் எக்ஸிஸ்ட் அ சர்டைன் மினிமம் ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் தான் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி.
அப்ப நம்ம எந்த எப்ப ஒரு லைட் சூஸ் பண்றதா இருந்தாலும் என்ன மெட்டல் நம்ம எடுக்கிறோமோ அந்த மெட்டலுக்கு ஏத்த ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய லைட் நம்ம சூஸ் பண்ணணும். இதுல இன்டென்சிட்டி எல்லாம் நம்மளுக்கு சம்பந்தமே கிடையாது இல்லைங்க. எனக்கு வந்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி வந்து பாத்துட்டோம்னா விட த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி விட எனக்கு கம்மியா இருக்கு, பட் ஆனா லைட் என்கிட்ட கொஞ்சம் பவரா இருக்கு, இன்டென்சிட்டி அதிகமா இருக்கு, அதை அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அப்பவும் அந்த மெட்டல் வந்து போட்டோ எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணாது. அப்ப போட்டோ எலக்ட்ரான்ஸ் எனக்கு வெளியே வரணும் அப்படின்னா எனக்கு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட எனக்கு அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி முன்னாடியே சொல்லியிருக்கேன், அப்ப த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் என்ன ஆகும், ஸ்டாப்பிங் பொட்டன்சியலும் எனக்கு ஆப்வியஸா எனக்கு அதிகமாகும். சோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இஸ் டிஃபரெண்ட் ஃபார் டிஃபரெண்ட் மெட்டல்ஸ், கரெக்ட் தானே? ஏன்னா ஒரு ஒரு மெட்டலுக்கும் ஒரு ஒரு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இருக்கும். சோ அது வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஒரு ஸ்கூல்ல ஒரு ஒரு பாஸ் மார்க் வச்சிருப்பாங்க. ஒரு சில ஸ்கூல்ல 50% எடுத்தா பாஸ் மார்க், ஒரு சில ஸ்கூல்ல வந்து 40 மார்க் எடுத்தா, ஒரு ஸ்கூல்ல 33 எடுத்தா போதுன்னு கூட சொல்லுவாங்க. அப்ப என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு மெட்டலுக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இருக்கும். த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட அதிகமா இருந்தா மட்டும்தான் அந்த மெட்டல் வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு போட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்ணும். நீங்க எவ்வளவுதான் இன்டென்சிட்டி அதிகமா அடிச்சாலும், லைட் பவரா அதுக்கு மேல அடிச்சாலும் எலக்ட்ரான்ஸ் வெளியே வராது. இந்த கிராஃப் ரொம்ப முக்கியம், நிறைய போர்டு எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. இந்த கிராஃப் நல்லா பாத்துக்காங்க பாருங்க. y ஆக்சிஸ்ல ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நான் போட்டிருக்கேன், x ஆக்சிஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன் இங்க நான் கொடுத்திருக்கேன். சோ இங்க ரெண்டு மெட்டல் எடுத்திருக்காங்க, செலீனியம் அண்ட் காப்பர். செலீனியம் பாருங்க, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி, நியூங்கிறது இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி, பா நியூ நாட்டிங்கிறது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. அப்ப இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி விட த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி எனக்கு அதிகமா இருக்கணுமா? சோ இந்த இடத்துல பாருங்க, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இந்த பாயிண்ட்ல எனக்கு வருது, இந்த பாயிண்ட்ல எனக்கு வருது, இந்த இந்த ஃப்ரீக்வன்சியில, இந்த கீழ ஃப்ரீக்வன்சி நம்பர் நான் போடல, இந்த இடத்துல வருது. பட் ஆனா காப்பருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அதையும் தாண்டி எனக்கு இந்த இடத்துல வருது. அப்ப இந்த இடத்துல யாரோட ஃப்ரீக்வன்சி அதிகம், காப்பரோட த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தோம்னா செலீனியமை விட எனக்கு அதிகமா இருக்கு. சோ அப்பதான் இங்க சொல்றாங்க, அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் எனக்கு அதிகமாக பாருங்க, லீனியரா தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஃப்ரீக்வன்சி அதிகமாக அதிகமாக எனக்கு என்ன அது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எனக்கு அதிகமாயிட்டு எனக்கு போகுதா? அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அண்ட் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூசஸ் அ லீனியர் கிராஃப். சோ கீழே தான் கொடுத்துருக்காங்க, ஆல்தோ த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வேரிஸ் லீனியர்லி வித் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன், தேர் இஸ் அ மினிமம் ஃப்ரீக்வன்சி. அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சியில ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் பிகம் ஜீரோ. இதுதான், இதுதான் மினிமம் ஃப்ரீக்வன்சி. இந்த இடத்துல ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து பாத்துட்டீங்கன்னா ஜீரோ, இதுக்கு மேலதான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எனக்கு அதிகமாக, கரெக்ட் தானே? பாருங்க, இந்த இடத்துல ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எனக்கு இங்கிருந்து பாக்குறப்ப ஜீரோ தானே. சோ தேர்ஃபோர் எனக்கு ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியில எப்பவுமே வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன வருது, ஒன் மார்க்குப்பா. எக்ஸாக்டா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, எக்ஸாக்டா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியில ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஜீரோ. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட எனக்கு அதிகமாக அதிகமாக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் கூட சேர்ந்து அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்கும். சோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆல்சோ டிஃபரெண்ட் ஃபார் டிஃபரெண்ட் மெட்டல்ஸ். முன்னாடி சொல்லியிருக்கு இங்கேயே ரெண்டு மெட்டலுக்கு ரெண்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்குல்ல, அதுல ரெண்டு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அப்போ மெட்டலை பொறுத்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி மாறும், த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி மாறுச்சுன்னா எது மாறும், எனக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் எனக்கு மாறும். சோ கீழ ஒரு ரிசல்ட், இதுக்கு ஓவரால் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ ஒரு கண்டிஷன் வச்சுக்க சொல்றான், இப்ப நம்ம முன்னாடியே நான் வந்து பாத்துட்டோம்னா இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இந்த கண்டிஷன்ல என்ன அப்படின்னா, இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷனையும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷனையும் நீங்க சேமா வச்சுக்காங்க. சேமா வச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா, டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் மேல வந்து பாத்துட்டோம்னா இந்த இன்டென்சிட்டி அடிங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எங்கிட்ட என்ன சொல்றாங்க, வேற வேற மெட்டல், காப்பர், கோல்டு, சில்வர், இந்த மாதிரி வேற வேற மெட்டல் இருக்கு. ஆனா எல்லா மெட்டல் மேலையும் நான் வந்து பாத்துட்டோம்னா எந்த இது நான் அடிக்கிறேன், சேம் ஃப்ரீக்வன்சி சேம் இன்சிடென்ட் ரேடியேஷனை நான் எமிட் பண்றேன். அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு என்ன ஆகும் பாத்துட்டீங்கன்னா, போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ஆல்சோ ரிமைன்ஸ் த சேம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு மாற போறது கிடையாது. சோ கேப்பபிள் ஆஃப் காசிங் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஆன் டிஃபரெண்ட் மெட்டல்ஸ், பட் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ரிமைன்ஸ் த சேம். ஃப்ரீக்வன்சி மாறுறப்ப எனக்கு போட்டோ எலக்ட்ரிக் இஃபெக்ட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ்ல வேற வேறையா இருக்கும், ஆனா அது எமிட் பண்ணக்கூடிய கரண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரிமைன் த சேம். திஸ் ப்ரூவ்ஸ் தட் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மெட்டல். அப்போ போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் எதை பொறுத்து மாறாது, மெட்டீரியலை பொறுத்தெல்லாம் மாறாது. கோல்டு, சில்வர், பிளாட்டினம் நீங்க எது எடுத்தாலுமே போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா மாற போறது கிடையாது. போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் எதை பொறுத்தெல்லாம் மாறும், இன்சிடென்ட் இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் லைட்டை பொறுத்து மாறும், அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் லைட்டை பொறுத்து மாறும். சோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க என்னன்னா, ஒரு லைட்டை நான் ஒரு கேத்தோட் மேல நான் அடிக்கிறேன் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது வெளியே வருதுன்னு சொல்றாங்கல்ல, எவ்வளவு நேரத்துல அது வெளியே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இட் இஸ் வெரி சிம்பிள், 10⁻⁹ செகண்ட்ஸ்ல வெளியே வந்துடும். அது இதை விட கம்மியான டைம்ல கூட வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ தேர்ஃபோர் அப்ப என்ன அர்த்தம், இட் இஸ் அன் இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ். லைட் அடிச்ச அடுத்த செகண்ட், அடுத்த மில்லி செகண்ட் கூட சொல்ல முடியாது, இல்ல நானோ செகண்ட், அந்த கேப்ல வந்து பாத்துட்டீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக் அந்த போட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்துட்டோம்னா வெளியே வர ஆரம்பிச்சிருது.
சோ இதுதான் நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா ஓவராலா நம்ம பார்த்தது. மறுபடியும் ஒரு டைம் இதோட ஓவரால் நம்ம ரீகேப் என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். சோ அகைன் ஒரு ரீகேப், இந்த ரீகேப்ல என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். அதாவது இன்டென்சிட்டி அதிகம் பண்ண அதிகம் பண்ண எனக்கு போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாத்துட்டோம்னா எனக்கு அதிகமாகும்னு சொல்றாங்க. அதுதான் அதுல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. செகண்ட் தான் வந்து பாத்துட்டீங்கன்னா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆனோட் அண்ட் கேத்தோட். அப்ப இங்க கேக்குறாங்க, அப்போ இன்டென்சிட்டியை அதிகம் பண்ணோம்னா இங்க வந்து பாத்துட்டோம்னா என்ன கரண்ட் மாறும், சாச்சுரேஷன் கரண்ட் எனக்கு இந்த இடத்துல மாறும். பட் ஆனா சாச்சுரேஷன் கரண்ட் மாறதுனால பொட்டன்சியல் ஐ மீன் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் மாறுமான்னு கேட்டா மாறவே மாறாது. ஏன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் வந்து பாத்துட்டோம்னா எதை பொறுத்துதான் மாறும்னா ஃப்ரீக்வன்சியை பொறுத்து மட்டும்தான் மாறும். சோ இங்கதான் நம்ம ஃப்ரீக்வன்சியை கான்ஸ்டன்டா தானே வச்சிருக்கோம். அதனால இந்த இடத்துல சாச்சுரேஷன் கரண்ட் என்னதான் வேற வேறையா இருந்தாலும் சாச்சுரேஷன் கரண்ட் வந்து இன்டென்சிட்டியை பொறுத்து மாறும். சோ இன்டென்சிட்டியை மாத்த மாத்த சாச்சுரேஷன் கரண்ட் வேற வேற சாச்சுரேஷன் கரண்ட், வேற வேற சாச்சுரேஷன் கரண்ட் இருந்தாலுமே ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் ரிமைன்ஸ் த சேம். So what is stopping potential? A minimum negative potential given to an anode. So ஒரு நெகட்டிவ் பொட்டன்சியலுக்கு நான் ஆனோடுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஆனோடு அது அதுக்கு அதுகிட்ட வரக்கூடிய எலக்ட்ரான் எல்லாத்தையுமே திருப்பி அனுப்பிச்சிரும். அப்ப வந்து பார்த்தோம்னா போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படியே கம்மியே கம்மியே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஜீரோ ஆயிரும். எந்த இடத்துல ஜீரோ ஆகுதோ அதுக்கு பேர் தான் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் எதை பொறுத்து மட்டும்தான் இருக்கு, ஃப்ரீக்வன்சியை பொறுத்து மட்டும்தான் இருக்கு, வேற எதை பத்தியுமே நீங்க யோசிக்காதீங்க. அண்ட் அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா அடுத்தது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷனை பத்தி கொடுத்துருக்காங்க. சோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன் என்ன சொல்றாங்க, அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா சாச்சுரேஷன் கரண்ட் மாறிட்டே இருந்துச்சா, இங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ஒரே சாச்சுரேஷன் கரண்ட் தான், சாச்சுரேஷன் கரண்ட் எனக்கு மாறவே கிடையாது. பட் ஆனா எனக்கு என்ன மாறுதுன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் வந்து பாத்துட்டீங்கன்னா மாறுது. சோ ஏன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வேற வேற நான் பண்றேன்ல, சோ ஃப்ரீக்வன்சி மாற மாற எனக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்சியலும் மாறும். பட் வேற சாச்சுரேஷன் கரண்ட் ரிமைன்ஸ் த சேம். இதுதான் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மூணு டாபிக்கோட ஓவரால் ரிசல்ட். இந்த கிராஃப் நல்லா பாத்துக்காங்க, இந்த கிராஃப் வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய இதுல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருந்த அந்த மூணு டாபிக் எல்லாமே முடிஞ்சிச்சு. அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன், பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆனோட் அண்ட் கேத்தோட், ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன் அண்ட் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், இது எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஐன்ஸ்டீன்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்காங்க, இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த டாபிக் அதோட முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.